தொண்டர்களுடைய ஒரே விருப்பம் ஒற்றைத்தலைமை வேண்டும் என்பது. எனவே நீங்கள் இங்கே பார்த்துருக்கீங்க நீங்கள். ஸோ தமிழ்நாட்டிலிருந்து தலைமை கழக நிர்வாகிகள், அதே போன்று மாவட்ட கழக செயலாளர்கள், அதே போன்று மாநகர பகுதி செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், நகர செயலாளர்கள், பேரூர் செயலாளர்கள், கிழக்கழக செயலாளர் உட்பட எல்லோரும் வருகை தந்து அவருடைய ஒட்டுமொத்த வேண்டுகோளை பொதுக்குழு திட்டமிட்டபடி 23ஆம் தேதி நடைபெற வேண்டும் என்பதும், அதற்காக பொதுக்குழு உறுப்பினர்களே 2000க்கு மேற்பட்டவர்கள் கடிதம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து பொதுக்குழு வந்து கண்டிப்பாக நடத்தி ஆக வேண்டும் என்ற. ஸோ அந்த வகையில் ஒட்டுமொத்தமாக ஒற்றைத்தலைமை என்ற அந்த கருத்து தமிழ்நாடு முழுவதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மேல்மட்டத்திலிருந்து கீழ்மட்டம் வரை எல்லோராலும் ஏற்கப்பட்டு அந்த அடிப்படையில் இன்றைக்கான நீபிஎஸ் அவர்களுக்கு நேரில் வந்து ஆதரவு தெரிவிப்பதன் மூலம் தமிழ்நாட்டிலே இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒற்றைத்தலைமை தான் வேண்டும் என்ற அந்த கருத்து வந்து ஒரு முழுமையாக 100% கூட சொல்லலாம் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது என்றுதான் நான் இந்த நேரத்தில் ஆணைத்தரமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இல்லைங்க, இப்போ ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஒரு கடிதம் இதுவரையில் வந்து ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளரும் சரி, ஒரு கருத்து ஒருமித்தல் வருவது என்பது ஒரு வந்து ஒரு நேரில் தலைமை கழகத்தில் சந்திப்பது, அதே போன்று மற்ற நேரங்களில் வந்து ஒரு தொலைபேசி வாயிலாக, இப்போ தான் செல்ஃபோன் இருக்குது, செல்ஃபோன் வாயிலாக பேசி வந்து எந்த ஒரு முடிவும். ஆனால் இதெல்லாம் கடிதம் எழுதுவது ஒரு புது முறையாக இருக்குது. இது வந்து வழக்கத்துக்கு மாறான வந்து முறை. இது கடிதம் வந்து எழுதுகிற முறையே வந்து அது வந்து தப்பு. அது சரி, கடிதம் எழுதினார் இவர், அந்த கடிதத்திற்கு வந்து அந்த நீபிஎஸ் வந்து இப்போ வந்து பதில் கொடுத்துருக்காரு. ஆனால் ஓபிஎஸ் அண்ணன் அவர்கள் எழுதிய கடிதம் எப்படி வந்து பத்திரிகைகளை கசிஞ்சுது? அப்போது இங்கே வந்து கடிதம் கொடுத்துட்டு பத்திரிகையில் வந்து ஒரு கட்சியினுடைய ரகசியத்தை, கட்சியினுடைய ஒரு நலன் பாதிக்கின்ற வகையில் எப்படி போய் பத்திரிகைகளுக்கு கொடுக்கலாம் ஊடகங்களுக்கு? அது வந்து நியாயமா சொல்லுங்கள். அது வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து கடைபிடித்த வழிமுறைகளா கடந்த காலத்தில்? இல்லையே. எதாக இருந்தாலும் ஃபோனில் பேசிக்க வேண்டியது, இல்லைன்னா மீடியேட்டர் மூலமாக தான் பேசிகிட்ருக்குறோம் எல்லாமே. நீங்களே டிவியில் போடுறீங்க, போய் பேசுகிறாங்க தானே போடுறீங்க. அந்த மாதிரி ஒரு கருத்து ஒருமித்தல் வருது வந்து ஒரு நிலையில். இந்த மாதிரி ஒரு கடிதம் எழுதி அதை வேண்டுமென்றே வந்து பத்திரிகைகளை வந்து வெளியிட செய்து சொன்னால் அப்போ வந்து அண்ணன் ஓபிஎஸுக்கு என்ன உள்நோக்கம் இருக்கிறது என்பது தயவுசெய்து நீங்கள் புரிஞ்சுங்க. உள்நோக்கம் வந்து தமிழ்நாடு முழுவதும் வந்து ஒரு கட்சியை பொறுத்து இன்றைக்கு எழுச்சியாக இருக்குது. ஒற்றைத்தலைமை வேண்டும் என்று அது எழுச்சி. அண்ணன் எடப்பாடி அவர்கள் வந்து ஒற்றைத்தலைமைக்கு வர வேண்டும் என்று அது எழுச்சி. அப்படி இருக்கிற ஒரு நிலையில் அதை வந்து வந்து ஒரு எப்படியாவது தடுத்து விட வேண்டும் என்ற அந்த ஒரு எண்ணத்தோடு இன்றைக்கு வந்து நீதிமன்றங்களுக்கு செல்வதும், அதே போல் கடிதங்களுக்கு எழுதுவதும் இன்றைக்கு வந்து எந்த ஒரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனும் நிச்சயமாக ஏற்க மாட்டான். சொல்லுங்க ஸ்டாலின். யாரு அதுதான் நான் வந்து நேற்றை கூட வந்து என்னுடைய பதிலே சொன்னேன். பொதுவாகவே ஒரு மாவட்ட செயலாளர் தலைமை நிர்வாகிகள் கூட்டத்தில் ஒருங்கிணைப்பெல்லாம் தலைமை தாங்குறாங்க. அந்த கூட்டத்தில் விவாதங்கள் கருத்துக்கள் இருக்கும். அந்த கருத்துக்களினுடைய ஒவ்வொருத்தர் மேலே ஏதாவது ஒரு குற்றஞ்சாட்டி பேசுறது, அதுபோல் கட்சியினுடைய ஒரு விஷயங்கள் பேசுறது, இதெல்லாம் வந்து கட்சியினுடைய வந்து சில விஷயங்கள் பேசுறது, அது வெளியில் சொல்லக்கூடாத விஷயம். அந்த மாதிரி விஷயங்கள் நான் என்றைக்குமே சொன்னது கிடையாது. நான் என்னைக்கா சொல்லியிருக்கேன் தானே, என்றைக்கும் சொல்லியிருக்கேன்னா வெளியில் வந்து உங்களுக்கெல்லாம் என்ன சொல்லுவேன், நல்லபடியாக நடந்தது இல்லையா, சுமூகமாக நடந்தது, மகிழ்ச்சியாக போனாங்க, எல்லாம் அப்படி தானே சொல்லிட்டு இருந்தேன். ஏன் இதை வந்து நான் வந்து வெளியில் சொன்னேன் அப்படின்ற ஒரு கேள்வி அவரும் கேட்டார், நீங்களும் கேட்டீங்க, நேற்று சொன்னேன். பொதுவாக இது வந்து ஒரு வெளிப்படைத்தன்மை. இது ஒற்றைத்தலைமை என்பது இன்றைக்கு வந்து அதோட எழுச்சி நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா. அப்போ வந்து இன்றைக்கி எல்லாம் தொண்டனும் சொல்கிறானே, அன்றைக்கி வந்து முன்னாள் அமைச்சர் கழகத்தோட அமைப்பு செயலாளர் வெளியே வந்து சொன்னது தான் 100% சரி. இன்றைக்கி அப்படி தானே இன்றைக்கி வந்து எல்லோரும் ஒற்றை தலைமை நோக்கி இன்றைக்கி வந்துட்டுருக்காங்க இன்றைக்கி. அது அப்போது ஒரு கட்சி வெளிப்படைத்தன்மை வந்து ஒரு அடிமட்ட தொண்டனு தெரியக்கூடாதா? அப்போ வந்து தலைமை கழக நிர்வாகிகளுக்குள்ள மாவட்ட செயலாளருக்கு மட்டும்தான் அந்த கருத்து தெரியணுமாத? ஏன்னா அந்த ஒற்றைத்தலைமை ஒரு நல்ல விஷயம், அதை வந்து நான் வந்து வெளியில் சொன்னேன்.
அது எந்த தவறும் கிடையாது. இன்னைக்கு கூட சொல்றேன், எந்த தவறு இரு எந்த தவறும் கிடையாது. நான் வந்து என்ன சொல்லு என்ன வந்து வெளியில் சொல்லக்கூடாத விஷயம்னா, அங்கே வந்து கருத்துக்கள் வந்து மோதல், அதாவது சில பேர் சில கருத்துக்கள் சொல்லுவாங்க, அது வந்து ஒரு ஆரோக்கியமானதாக இருந்தது. கிட்டத்தட்ட 4.5 மணி நேரம் வந்து ஒரு மிகப்பெரிய இயக்கம், இந்த இயக்கத்தில் ஒரு சின்ன அளவுக்கு கூட ஒரு சச்சரவு இல்லாமல் ஒரு 4.5 மணி நேரம் அந்த கூட்டம் அமைதியாக நடந்தது. எல்லா கருத்துக்கள் பேசினாங்க. அப்போ என்னென்ன கருத்துக்கள் யார் யார் சொன்னாங்க, ஓ இவர் இப்படி சொன்னார், அவர் அப்படி சொன்னார், இவரை பற்றி இவர் இப்படி சொன்னார், இவரை பற்றி இப்படி சொன்னார் அப்படின்னு நான் சொல்லியிருந்தா, கட்சியினுடைய விஷயங்கள் உள் விவகாரங்களை நான் வெளியில் சொல்கிறதா அர்த்தம். நான் வந்து என்ன சொன்னேன், இன்றைக்கி ஒட்டுமொத்தமான தலைமை கழக நிர்வாகிகள் திரும்பவும் சொல்கிறேன், அதை சத்தம் போட்டு சொல்கிறேன், ஒட்டுமொத்த தலைமை கழக நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் மற்றும் வந்து அவர்கள் கருத்துக்கள் எல்லாம் வந்து பெரும்பான்மை 95% மேலே ஒற்றத்தலைமை வேண்டும் என்று. இது வெளிப்படைத்தன்மை தானே இது. அந்த வெளிப்படைத்தன்மை சாதாரண தொண்டை தெரிஞ்சுக்கிட்டோம். ஜெயக்குமார் வந்து சொல்கிறேன்னா அது வெளிப்படைத்தன்மை இருக்கிறத வச்சு தான் சொல்கிறேன் நான். அது தொண்டனுக்கு தெரியக்கூடாது. நான் அப்போ வந்து அந்த ஓபிஎஸ் நினைக்கிறாரா, அப்போ தொண்டனை இருட்டுக்குள்ளே ஒரு திரைத்துணியை போட்டு அவனுக்கு எதுவுமே தெரியக்கூடாது நினைக்கிறாரா? அடிமட்ட தொண்டனுக்கு எல்லாம் தெரியணும் விஷயம். அவர் எழுதின கடிதத்தை ஊடகம் கொடுத்துட்டாரு, இப்போ பதில் கடிதம் வந்து இப்போ அந்த நீபிஎஸ் வந்து கடிதம் எழுதுறாரு ஓபிஎஸ்க்கு, அதையும் போய் கொடுத்துட்டாரு அது ஊடகங்கள், அதையும் கொடுத்துட்டு அதையும் ஊடகங்களுக்கு கொடுத்து விட்டார் அது. அப்போ எப்படிப்பட்ட அளவுக்கு வந்து நான் அதுக்கு மேலே நான் பேச விரும்பல, ஏன்னா அவர் வந்து இப்போ இணையவரில் கட்சியின் ஒருங்கிணைப்பாக தான் இருக்கார், அதனால் நான் வந்து அது குறித்து விமர்சனம் பண்ண விரும்பல, அது உங்களுடைய கேள்விக்கே விட்டு விடுறேன். நான் பாதையில் ஓ பன்னீர்செல்வம் பயணிக்க தயாராக இருப்பதாக அவரை சந்தித்ததுக்கு அப்புறம் ஆவில் வைத்தியநாதன் தெரிவிச்சிருக்காரு. கட்சி விட்டு நீக்கப்பட்ட இந்த நிர்வாகிகளை தொடர்ந்து ஓ பன்னீர்செல்வம் சந்திச்சுட்டு தான் இருக்காரு. இது சம்பந்தமாக அதிமுக தலைமை என்ன நடவடிக்கை எடுக்கிறோம், அதற்கு என்ன பதில்? இல்லை, அதாவது ஒரு ஒழுங்கு நடவடிக்கை ஒரு கட்சிக்கார மேலே எடுக்குதுன்னா, பொதுவாகவே வந்து புரட்சி தலைவர் காலத்துலேயும் அம்மா காலத்துலேயும், அதாவது புரட்சி அம்மா காலத்தில் ஒருங்கிணைப்பாளர் ரெண்டு பேரும் கேள்வி போட்டு இதை மாதிரி வந்து கட்சிக்கு வந்து கழகத்திற்கு கலகம் கற்பிக்கின்ற வகையில் சோகான்ஸும் செயல்பட்ட காரணத்தால் கழகத்திலிருந்து நீக்கி வைக்கப்படுகிறார். இவரோடு நீக்கி வைக்கப்பட்டதோடு யாரும் எந்த வித கழக தொடர்கள் தொடர்பு வைக்க கொள்ளக்கூடாது, அப்படி தானே கேள்வி போட்டு கொடுத்துருக்கீங்க? யார் ரெண்டு பேருமே யார்? அண்ணன் ஓபிஎஸ்ஸும் அண்ணன் இபிஎஸ்ஸும் டிபிஎஸ் மீட் பண்ணாரா சொல்லுங்கள். அப்போது அண்ணன் ஓபிஎஸ் வந்து ஒரு கட்சியிலேருந்து நீக்கப்பட்ட ஒருவரை திரு புகழேந்தின்னு வச்சுங்க சேதனா, அது வந்து அது ஒரு மெய்க்கால் புறம்போக்கு, அது பட்டாலாண்டு கிடையாது, அது புரியுதா? பட்டாலாண்டு கிடையாது, நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துங்க, நீங்கள் பட்டாலாண்டு கிடையாது, அது பட்டாலாண்டு தான் நம்பிடும் நம்ம ஸ்ட்ராங், அது புரியுதுங்களா? மெய்க்கால் புறம்போக்கு எது வேணாலும் பேசுவோம், எது வேணாலும் மேய், அது அதனால் நான் வந்து அதுக்குள்ளே போக விரும்பல. நான் அப்படி ஒரு மெய்க்கால் புறம்போக்கை நீக்கினதை அது எப்படி போய் வந்து ஒரு ஒருங்கிணைப்பாளர் பார்க்குறோம்? அப்போ ஒருங்கிணைப்பு சட்ட கட்சியினுடைய சட்டத்திட்டம் பொருந்தாதா சொல்லுங்கள். அப்போ அறிக்கை கொடுத்தீங்கள நீங்கள் நீ எந்த இது தொடர்பு வைக்கக்குள்ளார்னு, அப்போது எப்படி பாருங்கள். அப்போது ஒருங்கிணைப்பாளர்களுக்கு ஒரு சட்டம், அப்போ வந்து சாதாரண ஆளுங்க ஒரு சட்டமா, கைது புரிஞ்சுங்க நீங்கள். ஐயா நான் ஒரு விமர்சனம் பண்ணல, ஆனால் அவர் நடவடிக்கை வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன் நான். இல்லை, அதாவது பொதுக்குழுவை பொறுத்தவரையில் திட்டமிட்டபடி நடைபெறும். எனவே இன்றைக்கி வந்து அவங்க தரப்பில் நீதிமன்றத்தில் அவங்க வந்து நீதிமன்றத்துக்கே போகக்கூடாது. முதல்ல நீதிமன்றத்துக்கு அதுலேயும் வந்து அம்மா வந்து தெளிவாக வந்து பயிலாவை திருத்தி அழகாக வச்சுருக்காங்க. கட்சி சார்பில் யார் நீதிமன்றத்துக்கு போனாலும் அவங்க அடிப்படை உறுப்பினரே போச்சு அவ்வளோதான். அதனால் அது வேறு விஷயம், நான் இருக்கிற ரூலை வந்து நான் வந்து தெளிவுபடுத்திட்டேன். நான் அப்படி இருக்கும்போது எங்களுடைய நிலைப்பாடை பொறுத்தவரை கட்சியுடைய நிலைப்பாடை பொறுத்தவரை 2000 பேர் இன்றைக்கி வந்து ஒன்று கூடி ஒரு பொதுக்குழுவை பொறுத்தவரையில் நடத்தி தான் ஆக வேண்டும் என்கின்ற அந்த கடிதத்தை கொடுத்த அடிப்படையில் கண்டிப்பாக பொதுக்குழுவை பொறுத்த திட்டமிடப்படி நடைபெறும். எனவே யார் எப்படி நீதிமன்றத்துக்கு போனாலும் சரி, எங்களை பொறுத்தவரை வந்து நீதிமன்றத்தில் உரிய பதிலை நாங்கள் வந்து அளிப்போம்.
பொதுக்குழுக்கும் சிறப்பு அழைப்பாளர்கள் அழைக்கப்படுறாங்க. வழக்கத்து மாறாக இந்த தடவை ஏன் அழைக்கலன்னு கேட்டு இல்லைங்க. இப்போ எல்லாமே அந்த ரெண்டு அந்த இவர் வந்து ஒருங்கிணைப்பாளர் இன ஒருங்கிணைப்பாளர் ரெண்டு பேருமே ஒத்துப்பட்டு தானே வந்து பொதுக்குழு மீட்டிங்கை கூட்டி இந்த டெசிஷன் எடுத்தது. இப்போ மட்டும் என்ன அது வந்து வானத்துலேருந்து குதிச்சா மாதிரி ஒரு புது கதையை இன்றைக்கி கிளப்ப வேண்டிய அவசியம் இருக்கு. ஆ சரி, அன்றைக்கி வந்து இப்போ பொதுக்குழு கூட்டம் முன்னாடி ஒரு கூட்டம் ஒரு கலந்தாய் நடந்தது, அன்றைக்கி கூட எந்த கருத்தும் தெரிவிக்கல அதை பற்றி. அதை அதையும் நான் இங்கே சொல்லி தான் ஆகணும். நான் எல்லோருமே வந்து ஒருமித்த கருத்து ஒற்றை தலைமை வேண்டும் என்பதுதான். ஏன்னா அந்த ஒற்றை தலைமை நோக்கி தான் இன்றைக்கி வந்து அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பயணித்துக் கொண்டிருக்கிறது. ஓகே, நாளை பார்த்துருவோம். பாய். அண்ணன் எடப்பாடியார், அண்ணன் எடப்பாடியார், அண்ணன் எடப்பாடியார்.